அந்த மேனேஜர்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. ஒரு ஒரு தலைமை அதிகாரி தான் அந்த மீட்டிங்கும் தலைமை தாங்கி சொப்பொழி ஆற்றிக்கிட்டு இருக்கிறாரு. கேட்டுகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பேங்க் மேனேஜர்ஸ், பல ஊர்கள்லையும் பல பிரான்ச்சஸ்லையும் இருந்து வந்திருக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து இருக்கிற அரங்கத்தில் அவர் மீட்டிங்கில் தலைமை வரை ஆற்றிக்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த மதுரையிலிருந்து போன பேங்க் மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங் ஆகுது. உடனே அவர் இதை ஆஃப் பண்ணுறாரு. அப்போ அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருங்கன்னா, நீ எப்படி செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கில் கலந்துக்கிடுவான்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவார். இப்போ அவருக்கு பெரிய அவமானமாக போயிடுது. ஒரு சாதாரண விஷயம், இப்போ ஒரு மெமோ கொடுத்துட்டு போகலாம், நானும் அந்த செல்ஃபோனாக எடுத்து பேசலை, தெரிஞ்ச மாதிரி என்னது அவர் அவசரமாக வந்துட்டேன், ஒரு அவசரத்தில் வந்துட்டேன், அது வந்து ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு தப்பாக எடுத்து எக்ஸ்கியூஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு மெமோ கொடுத்துட்டு போயிருக்கலாம். இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தான்னு சொன்னால் கூட வேலை பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க, நமக்கு சபார்டினேட்டாக இருக்கிறவங்களாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க சொல்லி அதே நினச்சி நினச்சி இவருக்கு ஒரு நாலு நாளாக தூக்கம் இல்லை. அப்புறம் அஞ்சாவது நாள் நம்மகிட்ட கவுன்சிலிங் வராங்க. அப்போ தான் அந்த தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி அவருக்கு சொன்னோம். இப்போ நமக்கு வந்து ஒரு பிரச்சனையான சம்பவம் நடந்து போச்சுன்னு சொன்னால் அது சம்பந்தமான தாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுதான் இயற்கை. ஆனால் நாம் என்ன சொன்னால் அந்த தாட்டு மேலேறி சவாரி பண்ணி ஆமாம் விடக்கூடாது, நம்ம அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நாம் அது மேலே சவாரி பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த தாட்டை வந்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம செயல்படணும்னு சொன்னால் திங்கிங் தேவை. செயல்படுறதுக்கு தாட்டு மட்டும் காணாது, திங்கிங் இருந்தால் தான் செயல்பட முடியும். இப்போ நம்ம வந்து அந்த பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரை ரத்து பண்ணணும், மேலதிகாரிகளுக்கு முறையிடணும்னு சொன்னால் நீங்கள் திங்க் பண்ணி எப்படி ப்ரேயர் பண்ணலாம், எப்படி என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி இது பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அப்போ அதுக்கு திங்கிங் தேவை. இப்போ இவருக்கு வந்து அந்த எண்ணம் ஒன்றும் கிடையாது. சும்மா தேவையில்லாமல் அவங்க அவமானப்படுத்திட்டாங்களேங்கிற ஒரு வேதனை மட்டும்தான் ஒழிய அந்த ட்ரான்ஸ்ஃபரை ரத்து பண்ணணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது. ஆனால் ஒரு திங்க் பண்ண வேண்டிய திங்கிங்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தாட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னால் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஆனால் நம்ம அந்த தாட்டை வந்து நம்ம திங்கிங்காக ஏதோ ஒரு வகையில் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், அவருக்கு நம்ம பதிலுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நாம் அதை கன்வெர்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அது நம்மளை டாமினேட் பண்ணிடும். அப்புறம் தூக்கம்லாம் கெட்டு போயிடும். அப்புறம் நீங்கள் தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுடுங்க. தாட்டு இயற்கை தான், அது நீங்கள் கொண்டு வரல, அதுவாக தான் வருது. நீங்கள் கொண்டு உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் தான் நீங்கள் நிறுத்தி இல்லாமல், உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, அது அப்படி தான் வரும். நீங்கள் அதை அது போக்கில் விட்டுட்டீங்கன்னா சீக்கிரம் அவங்கள விட்டு போயிடும் என்ன சொன்ன உடனே அவர் ரிலீஃப் ஆகிட்டார். இப்போ இதே மாதிரி தான் திருப்பூரில் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு காதல் பிரச்சனை, ஒரு பையனோட ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை மீறி அந்த பையன் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ இவளுக்கு ஒரே வேதனை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, சட்டப்புறம் நடவடிக்கைக்கும் சாத்தியம் இல்லை, ஏன்னா ஃப்ரெண்டாக தான் பழகிருக்கிறாங்க. அப்போ நம்மகிட்ட கவுன்சிலிங்க்கு வராங்க. இப்படி அதே நினச்சி எனக்கு ஒரே வேதனையாக இருக்குது, தூக்கமே இல்லை சொல்லி அப்போ அவங்க கேட்டாங்க. அப்போ இது அதே மாதிரி தான், தாட்டுனா என்ன, திங்கிங் நான் புரிஞ்சிக்கப்பா. ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் தாட்டு நேச்சுரலாக வரும், அதுதான் இயற்கை. அது நீனாக கொண்டு வரல, அதுவாக வரும். ஆனால் நீனாக திங்க் பண்ணாத, வந்த தாட்டு மேலேறி சவாரி பண்ணி அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாத. ஆமாம், அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் பண்ணால் அதுவாக என்ன வந்தாலும் வந்துட்டு போட்டோம். உன்னுடைய முயற்சி இல்லாமல் நேச்சுரலாக என்ன வந்தாலும் வரட்டும். தாட்டு வந்து நேச்சுரலாக தான் வரும், வந்தால் வந்ததெல்லாம் வந்த நிமிஷத்துலேயே மறைஞ்சி போயிடும். திங்கிங் ஆகும்போது அதுக்கு உயிர் கொடுத்த மாதிரி ஆயிரும், இன்னும் பலம் பெற ஆரம்பிச்சிடும், அதுதான் உனக்கு பிரச்சனை நீ சொல்லி சொன்னால் அதுக்கு அவ்வளோ ஒரு திருப்திகரமாக போகலை. ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து அதுக்கு எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி செயல்படுத்துறாங்க அதுக்கு தெரில. அதனால் புரிஞ்சும் புரியாமலும் அது போச்சுது. அப்புறம் மறுநாள் காலையில் அது ஃபோன் பண்ணிச்சுது. சரி, அப்போ நேற்று பேசுனது இன்னும் காணாது போல், இன்னும் கவுன்சிலிங் தேவைப்படுது போலன்னு சொல்லி என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த என்ன பண்ண அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, ஐயா அன்னைக்கு காலையில் இனமிலிருந்து ஒரே ஆனந்தமாகவும் ஒரு பரவசமாகவும் இருக்கிறேன், ஏன் தான் இந்த இப்படிலாம் வந்துன்னு எனக்கே தெரில, எனக்கு எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகலை, அது அப்படி தான் இருக்குது.
ஆனால் மனசு மட்டும் ஒரே ஆனந்தமாக இருக்குது, ஒரே பரவசமாக இருக்குது. எப்படி தான் வந்தது, ஏன் வந்ததுன்னு தெரில. ஏன்னா அது வந்து அது வரைக்கும் என்னங்கன்னா ஒரு மனவேதனையில் ஒரு இறுகி போயிருந்தது. இப்போ அது செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கும்போது அதை அப்படியே விட்டுட்டு உடனே அது ரிலாக்ஸ் ஆகிடுது. அப்போ அந்த நிலையில் இந்த மாதிரி ஆனந்தம் அனுபவங்கள் கூட சிலவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் ஏற்படனே எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் ரிலாக்ஸேஷன் ஏற்படும் உடனே. அப்போ நமக்கு வந்து தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், எல்லா பிரச்சனைகளும் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில், செயல் ரீதியை ரீதியான ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நம்ம செயல்படத்தான் செய்யணும், திங்க் பண்ணி தான் ஆகணும். ஆனால் முடிஞ்சு போனதில் நிறைய விஷயங்கள்லாம் முடிஞ்சு போயிருக்காங்க, செய்கிறதுக்கே ஒன்றும் ஸ்கோப்பே இருக்காது. இப்போ நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், சுகவீனம்னு சொல்லி அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனால் இருந்தாலும் தாட் வந்து இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்னு ஏதோ ஒன்று சஜஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம கண்டுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதனால் எந்த லாபமும் இல்லை. அதனால் சில விஷயங்கள்லாம், நிறைய விஷயங்கள் வந்து முடிஞ்சு போன சம்மந்தமாக நம்முடைய தாட்டும் திங்கிங்கும் அதை முடிவிடாமல் என்ன ஒன்றும் பண்ணி உயிர் கொடுத்துரும். அது நம்மளை டாமினேட் பண்ணி நாம் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ண முடியலையே, இப்படி பண்ண முடியலையேன்னு சொல்லி நம்மளை புறக்கணி, நம்மளை இது பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு மனசலனத்தை ஏற்படுத்தி ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடி நமக்குள்ளே கொடுக்கும். இல்லைன்னா அது வந்து எல்லாமே இந்த இயற்கையாக விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது தனித்தானே சரி பண்ணிக்கிடும். அதனால் அந்த மன அம்சத்தை பொறுத்தளவில், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில், ஏன்னா ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் வேறு, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வேறு. எல்லா பிரச்சனைகளுக்கும் மனோ ரீதியான அம்சம்னுட்டு ஒன்று இருக்குது, செயல் ரீதியான அம்சம்னுட்டு ஒன்று இருக்குது. இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் செயல், கோட்டுக்கு இந்த பக்கம் மனோ ரீதியான அம்சம். இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நமக்கு வேலையே கிடையாது. இப்போ நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த கோட்டுக்கு இந்த பக்கம்தான் அந்த பிரச்சனையை எடுத்து இப்படி இருக்கு அப்படி இருக்கேன்னு சொல்லி குழம்பிக்கிட்டே இருக்கிறோம். இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாத பிரச்சனையாக போயிடும், உயிர் இல்லாத பிரச்சனையாக போயிடும். அதனால் நீங்கள் இந்த பக்கம் என்னென்னு சொன்னால், இங்கே பக்கம் சீரக்கு என்னென்னு சொன்னால் இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒன்றுமே இல்லைன்னு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்போ செயல் மட்டும்தான் இருக்குது. அந்த செயல் வந்து உயிர் இல்லாத செயலாக மாறிடும். ஒரு இறந்து போனவன்ட்ட சண்டை போடுறது எவ்வளோ சுலபம், அது உயிருள்ளவன்ட்ட சண்டை போடுறது தான் கஷ்டம். இறந்து போனவன்ட்ட சண்டை போடுறது என்ன கஷ்டம், அந்த மாதிரி ஆயிரும். எல்லா செயல்களுமே உயிரற்ற செயல்களாக மாறி போயிடும். அதனால் எல்லா பிரச்சனைகளையும் உயிரற்ற பிரச்சனையாக போயிடும். அது ஈஸியாக எதிர்கொள்ளலாம், என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அதோடய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் என்னன்னுட்டு புரிஞ்சிட்டோன்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். இப்போ இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை நம்ம வந்து கண்டுகிட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது வந்து, இது நம்ம ஒரு சராசரி மனிதனுடைய பிரச்சனை எடுத்தாலும் ஒன்று தான், ஒரு ஞானியினுடைய அணுகுமுறை எடுத்துட்டாலும் ஒன்று தான். இப்போ ஞானங்கிறதுமே என்னென்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதுவுமே வேண்டியில், அது இல்லாமல் இயற்கைக்கு விட்டுட்டா போதும், மன இயக்கத்தை இயற்கைக்கு விட்டா போதுங்கிறதான் ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு. அதில் வந்து மனசே வந்து இயற்கைக்கு போயிடுது. அப்போ அது சுதந்திரமாயிருது, லிபரேஷனுக்கு போயிடுது. ஞானமும் லிபரேஷனும் அப்படி தான், அது இயற்கையானதான் இருக்குது. அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ அதே அணுகுமுறை தான் நம்ம ஒவ்வொரு பிரச்சனையிலும், அதே அணுகுமுறை தான் எல்லா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. அதில் நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக நமக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல. நம்மளை அறியாமல் என்ன நடந்தனோ அது சைக்கலாஜிக்கலாகும். ஃபிசிக்கலாக உள்ளது நம்ம செயலுக்கு ஸ்கோப் இருக்குது. அந்த ஃபிசிக்கலான இது செயல்களுக்கு மட்டும் நமக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பிளான் பண்ணி கூட செய்யலாம். சிலதை பிளான் பண்ணி செய்யலாம், சிலதை கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யலாம். அப்போ செயலை பொறுத்தளவில் நமக்கு வேலை இருக்குது. அதனுடைய அகத்தினுடைய பொறுத்தளவில், அதனுடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாதுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டோன்னு சொன்னால், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனுடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் எது, நீ பிரித்து பார்க்க தெரிஞ்சாப்போ.